பல்கலைக்கழகத்தின் வேளாண் விரிவாக்கத் துறையைச் சார்ந்த முதுகலை முதலாம் ஆண்டு பயிலும் ஞான சேவியர் மற்றும் திவ்யஸ்ரீ. இதில் ஞான சேவியர் விவசாயியாகவும் திவ்யஸ்ரீ வேளாண் மாணவியாகவும் நகர வேளாண்மை குறித்து சில கருத்துக்களை உங்களிடம் பகிர உள்ளோம். என்னண்ணா, என்ன ஆச்சு, ஏன் சோகமா இருக்கீங்க? எதையோ நினைச்சு வருந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆமாமா தங்கச்சி, ஒரே டென்ஷன் ஆகுது, ஒரே கவலையா இருக்குது. ஆனா வந்து எப்படி இருந்தாலும் இப்ப இப்படி இருக்கிறேன்னு நினைக்கும் ரொம்ப சோகமா இருக்குதுவா. ஒரு காலத்துல வந்து இந்த என்ன கையும் தாலையும் வச்சுக்கிட்டு என்னென்ன செஞ்சோம், இப்படி இப்படிலாம் விவசாயம் பண்ணோம், துடு துடுன்னு இருப்போம், ஒன்றும் பண்ணாம இங்க சிட்டிக்கு வந்துட்டோம். இந்த சிட்டியில என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரே நான் இப்ப விவசாயம் பண்ணணும்னா நிலம் மட்டும்தான் நமக்கு வேணுமா? ஒரு வீடு இருந்தாலே போதும், ஒரு மாடி இருந்தாலே போதும், நம்ம தாராளமா விவசாயம் பண்ணலாம். என்னமா சொல்ற, மண்ணு நீர் எதுவுமே இல்லாம எதுவுமே தேவையில்லைண்ணா. நமக்கு வந்து நீர் இல்லா விவசாயம் இருக்கு, மண் இல்லா விவசாயம் இருக்கு, நமக்கு நிலம் தான் வேணும், இப்படிலாம் அவசியம் இல்லைண்ணா. நம்ம வந்து சிட்டி சைடு வந்துட்டோம், நமக்கு எல்லா வசதியும் இங்கேயும் இருக்கு, நம்மளால ஈஸியா பண்ண முடியும். ஐயோ தங்கச்சி சூப்பரா இருக்குமா, இத பத்தி கொஞ்சம் எனக்கு இன்னும் கொஞ்சம் விலக்கி சொல்லலாம், எப்படி பண்ணலாம், என்னென்ன வகை இருக்குது? கண்டிப்பா நானும் தெரிஞ்சுட்டு பண்றேமா, சொல்லுமா. ஒன்னே ஒண்ணு, நான் இப்போ வந்து நிறைய பேர் வந்து கிராமத்துல இருந்து சிட்டி சைடு வராங்க. வரவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, நமக்கு பெரிய இடம் வேணும், நிலம் வேணும், நம்ம நல்லா விவசாயம் பண்ணணும்னா இங்கெல்லாம் பண்ண முடியாது, எங்க பார்த்தாலும் வீடு வீடா இருக்கு, எதுவுமே பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. இதுக்கு இருக்கவே இருக்கு ரூஃப் டாப் ஃபார்மிங். ரூஃப் டாப் ஃபார்மிங்னா மாடி தோட்டம்னா, நமக்கு தேவையான காய்கறிகளோ இல்ல நமக்கு தேவையான என்ன நமக்கு வேணுமோ எல்லாமே நம்ம மாடியிலே போட்டுக்கலாம்னா. மாடியில தோட்டம் வைக்கலாம்ல, நாங்க மாடியில உட்காந்து சாப்பிடுவோம், எல்லாம் சோறு ஊட்டுவோம், அவங்களுக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறில இருந்து கீரைல இருந்து எல்லாமே நம்ம மாடியில இருந்து எடுத்துக்கலாம். இப்ப பண்ணிட்டோம்னா, இப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் பண்றாங்கன்னா, இப்போ நீங்க பண்றீங்க மாடி தோட்டம் சொல்லிட்டு, இப்ப நீங்க பண்றதை பார்த்து இன்னொருத்தரும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பண்றப்போ நம்மளோட சுற்றுப்புற சூழலும் நமக்கு ரொம்ப நல்லதா இருக்கும், நமக்கு தேவையானது நம்மளவே எடுத்துக்கலாம். சூப்பர்மா, நல்ல ஐடியாவா இருக்குது. ஓகே, ஒரு குடும்பத்துல 4-5 பேர் இருந்தா ஓகேமா, எல்லாரும் வேலைக்கு போயிடுறாங்க, நான் மட்டும்தான் வீட்டுல தனியா இருக்கிறேன், எப்படிமா தனியா மேனேஜ் பண்றது? இதுக்கும் பிரச்சனை இல்லைண்ணா, இதுக்கும் வழி இருக்கு. இப்போ நீங்க தனி குடும்பமா, இப்ப நீங்க ஒருத்தர் உங்க மனைவி அப்படின்னு இருக்கீங்க, இப்ப அவங்க வீட்டு வேலையை பாத்துக்கிறாங்க, இப்ப நீங்க தனியா இருக்கீங்க. இதே மாதிரி உங்களை மாதிரி 10 பேர் இருக்காங்க, 10 வீடு சேர்ந்து இப்ப குரூப்பா நம்ம சிட்டி சைட்ல கொண்டு வந்திருக்கிறது தான் கம்யூனிட்டி கார்டன். கம்யூனிட்டி கார்டன்னா ஒரு 5-6 பேர் சேர்ந்து கூட்டமாக வேளாண்மை செய்வாங்க. இப்போ எப்படின்னா, ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல வந்து 5 பேருக்கு நம்ம வந்து பிரித்து கொடுத்துருவோம், இது உங்களோட ஒவ்வொருத்தருக்கு தனித்தனியாக இடம் கொடுத்துருவோம். அந்த இடத்துல அவங்கவுங்களுக்கு வேணுன்ற பயிரை போட்டு அவங்கவுங்க விவசாயம் பண்ணிக்கலாம். அந்த 5 பேருக்குள்ள என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்க அவங்களே பேசி முடிவு பண்ணி ஒரு நல்ல வேளாண்மையை நம்ம கொண்டு வரலாம்னா. சரி ஓகேம்மா, மாடியில் பண்ணுறோம் இல்லை சேர்ந்து பண்ணுறோம், ஓகே. இப்போ அடுத்த வருஷம் நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி எங்கேயோ ஒரு அப்பார்ட்மெண்ட் போயிடுறோம், அங்கே மாடியும் இல்லை, எதுவும் பண்ண முடியல, மொட்டை மாடி இல்லைன்னு வச்சுக்கேன், அங்கே போய் அங்கே நம்ம பண்ண. இதுக்கும் வழி இருக்குண்ணா, நீங்கள் இதுக்கும் வருத்தப்பட தேவையில்லை. இப்போ நம்மளுக்கு மொட்டை மாடி இல்லைன்னே நிறைய வீட்டில் வந்து வெறும் கீழ் ஒரு வீடு மட்டும்தான் எடுத்துருவோம், மொட்டை மாடி நம்மளால் பயன்படுத்த முடியாது. அதுக்கு தான் இருக்குது வெர்டிக்கல் ஃபார்மிங். வெர்டிக்கல் ஃபார்மிங்னா செங்குத்து வேளாண்மை. நம்மளோட வீட்டில் எப்படியோ ஒரு சரி செவர் இருக்குல்லண்ணா, அந்த செவர்லையே நம்ம அப்படியே பூ செடி எல்லாமே நம்ம அதை வச்சுக்கலாம்ண்ணா. அதுக்கு பேர் தான் வெர்டிக்கல் ஃபார்மிங். இப்போது எப்படி சொல்கிறவருன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு தேவை ஒரு காய் இருக்குது, உங்களால் அதுக்கு தேவையாக மண் கொடுக்க முடியும், ஏன்னா உங்களுக்கு இடம் இல்லை வைக்கிறதுக்கு, தொட்டி மாதிரி தான் வைக்க முடியுது. அப்படி இருக்கிறப்போ நம்ம காற்று மூலமாகவும் தண்ணி மூலமாகவும் நம்ம செடியை வளர்த்துக்கலாம்ண்ணா. இப்போ இந்த கேள்வி என்ன பண்ணுறேன், சென்னையில் வந்து குடிக்கிற தண்ணிக்கே திண்டாட வேண்டியதாக இருக்குது, இதில் எங்கே நான் போயிட்டு செடி வைக்கிறது, தண்ணி பாய்க்கணும், என்னமோ இதெல்லாம் சாத்தியமா? இதுக்கும் என்கிட்ட ஒரு வழி இருக்கே. தண்ணிலேயே வளர வைக்கலாம்.
மண் இல்லாம எப்படிமா மண் மண்புல்லாம் உரமா இல்லாம யூரியா இதெல்லாம் பொட்டாசா இல்லாம எப்படி அது நமக்கு தண்ணியே இப்ப எப்படின்னா நம்ம நம்ம நகர்ப்புறம் வந்துட்டோம் இப்ப தண்ணி பற்றாக்குறை கண்டிப்பா நிறைய ஜாஸ்தியா இருக்கும் இப்போ நம்ம வேளாண்மை முக்கியமே தண்ணி மண்ணுன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் மண் வந்து ஒரு தேவை கிடையாது நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா இப்போ கிராமத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் செடி மண்ணில் வளரும் தண்ணி இப்போ ஒரு 10 லிட்டர் தண்ணி ஊற்றுறோம் அதில் வந்து 70%-80% தண்ணி வந்து மண்ணுக்கே போயிடும்னா மீதி 20% தான் செடிக்கு போகும் இப்படி பண்ணுறப்போ நமக்கு தண்ணி நிறைய செலவாகும் அதுவே நீங்கள் வந்து ஹைட்ரோஃபோனிக்ஸ்னால் தண்ணியிலே வளரும் அந்த செடி நீங்கள் வந்து அதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவு மட்டும் நீங்கள் அந்த செடிக்கு கொடுத்தீங்கன்னா அது தானாக வளரும் நமக்கு 90% தண்ணி சேவை மிச்சமாகும்னா சூப்பர்மா ஐயோ இந்த மாதிரி கருத்தெல்லாம் எதாவது இப்போ நான் ஃபஸ்ட் டைம் கேட்குறேம்மா சரி ஓகே நான் வந்து தோட்டம் வைக்கிறேன் கீரை போடுறேன் காய்கறி போடுறேன் ஓகே எனக்கு இப்போ சண்டே வந்து நான்வெஜ் சாப்பிட்ணும்னு ஆசையாகுது ஒரு ஃபிஷ்ஷு இல்லை எதாவது சிக்கனோ மட்டனோ அட்லீஸ்ட் மீனுமா மீன் சாப்பிடணும் எப்படிமா அதை நானே ப்ரொடியூஸ் பண்ணுவேன் இதுக்கும் வழி இருக்குண்ணா என்னென்ன முடியுதோ ஒரு குட்டி தொட்டி மாதிரி வீட்டுக்கிட்டே நம்ம வச்சு நம்ம வந்து மீன் வளர்க்கலாம் அதுல அந்த மீன் வளர்த்துட்டு அந்த மீன் வளர்க்கறதுலயே வந்து நம்ம செடி நடலாம் இப்ப செடியில இருந்து சில இதெல்லாம் போகும்ல வேஸ்ட் எல்லாம் கொஞ்சம் இப்ப அந்த சத்துக்கள்லாம் கொஞ்சம் கீழே இறங்கலாம் அந்த சத்து வந்து தண்ணியில போகும் அப்படியே மீனும் வளரும் செடியும் வளரும் நமக்கு வந்து ரெண்டு கிடைக்கும்னா ஒரு இதுலயே இதுக்கு பேர் தான் அக்வாஃபோனிக்ஸ் மீனும் வேளாண்மையும் சேர்ந்து பண்றது ஐயோ என்னோ புதுசு புதுசா சொல்றமா நிறைய தெரிஞ்சுக்கணும் உனக்கு இது மட்டும்தானா இல்ல இன்னும் ஏதாவது இருக்குதா இன்னொன்னு இருக்குண்ணா இன்னொன்னு இருக்கு இது வந்து ரொம்ப அட்வான்ஸா வந்திருக்கு இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது ஆனா இதெல்லாம் நமக்கு ரொம்ப பயன் இருக்கு இது பேர் தான் ஏரோஃபோனிக்ஸ் மண்ணில்லா விவசாயம் தண்ணியும் இல்லாமல் இது விவசாயம் பண்ணலாம் எப்படின்னா நம்மளோட செடி இருக்குல்லண்ணா செடிக்கு வேர் இருக்கும் இப்போ நம்ம சத்து வளர்ச்சி எல்லாம் எங்கேருந்து வரும் வேர்லேருந்து வரும் உங்களுக்கே அது தெரியும் நீங்கள் பல வருஷமாக விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ வேரை வந்து நம்ம ஏதாவது இடத்துல வந்து தலையிலையோ இல்லை நேராகவோ கட்டி விட்டுட்டு அதில் நமக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் அந்த வேரில் கொடுத்தா போதும் மண்ணும் தேவைப்படாது தண்ணியும் தேவைப்படாது இதுலேயே வந்து செடி நல்லா வளரும்னா ஏதோ வேற ஒரு கிரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குமா ஐயோ கண்டுபிடிப்புகள் நிறைய வந்துருச்சு வேளாண்மையில நிறைய முன்னேற்றம் வந்துருச்சு நாமெல்லாம் கிராமத்துல வந்து என்னது மாட்டை ஓட்டி இதுல டிராக்டர் வச்சுக்கிட்டு அதுதான் டெக்னாலஜி நினைச்சிட்டு இருக்கிறோம் டிராக்டர் ஓட்டுறதே எங்களுக்கு பெருசா இருக்குது ஆனா நீ இவ்வளவு தூரம் சொல்லும் போது ஆச்சரியமா இருக்குதே சரி இதனால மொத்தமா ஒட்டுமொத்தமா என்னென்ன நன்மைகள் இருக்குது ஏதாவது இது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்மை நம்ம வருங்கால சங்கதி வந்து ஒரு நல்லா இருக்கே இது ஒரு வழிமுறை ஒரு எடுத்துக்காட்டுன்னே வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்து வைக்கிறோம் அதனால என்ன பண்ணும் பின்னாடி வரவங்களுக்கு கஷ்டம் கிடையாது 80%-90% தண்ணி சேமிப்பாகுது இது ஒரு மெயின் விஷயம் செகண்ட் வந்து இப்போ நம்மளை சுற்றி இருக்க மக்கள் எல்லாருமே இப்போ நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் இப்போ சிட்டி சைடில் இப்படி அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க ஆனால் இப்போ நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கம்யூனிட்டி கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வேளாண்மை அது பண்ணுவோம் அப்படி வேளாண்மை பண்ணுறதுனால நமக்கும் நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அது பண்ணிக்கலாம் இப்போது சில இடத்துலலாம் போய்கிட்டிங்கன்னா வேளாண்மை வந்து பெருசாக தெரிஞ்சுக்கிறது எப்படின்னு இது மாதிரி நிறைய புது புது டெக்னாலஜிலாம் வந்து இதெல்லாம் கற்றுக்கிட்டு நம்மளுக்கு வந்து சமூகத்துக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குண்ணா சூப்பர்மா எனக்கு நீங்கள் வந்து ஏதோ நிறையா தெரிஞ்சிட்ட மாதிரி இருக்குது நாங்கள் ஊரில் நாங்கள் எங்கள் சொந்தங்கிட்ட பேசும்போதெல்லாம் சரி கடவுள் தான் வந்து தூண்டி இருக்கிறாரு துருப்புலேயே இருக்கிறான்னு வச்சுக்கிட்டோம் நகரத்தையே வேற லெவலுக்கு மாத்த போறேன் இங்கே விவசாயம் செய்ய போறோம் விவசாயத்தை காப்பாற்றுவோம் விவசாயம் காப்போம் வேளாண்மை பாதுகாப்போம் நன்றி நன்றி